வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் ஸோ ப்ரிப்பரிங் ஃபார் காம்படிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோஸ் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ண வீடியோஸாக தான் இருக்க போது. ஆல்ரெடி வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஒரு 6 வீடியோஸ் நான் சாரி 5 வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து என்ன எதை பற்றி பேசியிருக்கேன்னா, இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்க ஒரு சில ப்ராப்ளம்ஸு. லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேசியிருப்பேன். இந்த வீடியோஸ் வந்து சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரன்ஸ், டிஆர்பி அண்ட் டிஎன்இபிஐஇ, கேட், ஐஇஎஸ் அந்த காம்படி எக்ஸாமினேஷன்ஸ் அந்த ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு போன தடவை வந்து ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், லீனியாரிட்டி, டைம் ஷிஃப்டிங், அப்புறம் வந்து ஸ்கேலிங், டைம் ரிவர்சல், டிஃப்ரென்சியேஷன், அந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்கலன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சம் தரேன், சால்வ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ப்ராப்ளம் என்னன்னா ஃபைண்ட் த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n a பவர் n u ஆஃப் n, சரிங்களா? ஃபைண்ட் த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n a பவர் n u ஆஃப் n, சரிங்களா? இதுதான். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n x ஆஃப் n, n x ஆஃப் n, அது வந்து என்ன வரும், அது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா மைனஸ் z d x ஆஃப் z பை d z, சரிங்களா? இதான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஆஃப் என் எக்ஸ் ஆஃப் என் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸ் ஆஃப் என் வந்து ஏ பவர் என் யூ ஆஃப் என் இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் ஃபைன் பண்ணிட்டீங்க, இதில் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏ பவர் என் யூ ஆஃப் என், ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க, ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. பண்ணும்போது z minus a இருக்கு, udv அதாவது vdu minus udv, udv divided by v square. So solve பண்ணும்போது z minus a minus z divided by z minus a the whole square, z cancel. So minus a divided by z minus a the whole square is கிடைச்சிருக்கு. அதாவது டிஃபரன்ஷியல் ஆஃப் x ஆஃப் z பை dz தான் கிடைச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து என்னன்னா மைனஸ் z ஒன்று இருக்குல்ல, இப்போ நம்ம ஃபர்தராக ஃபுல்லாக இந்த n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எனக்கு பார்ப்போம், n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எனக்கு பார்ப்போம். z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என்ல, ஸோ மைனஸ் z d x of z by dz, z terms of n a power n u of n, z terms of n a power n u of n minus z. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா மைனஸ் ஏ டிவைட் பை ஜெட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கேர், மைனஸ் ஏ டிவைட் பை ஜெட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கேர். ஸோ ஏ இசட் பை ஜெட் மைனஸ் ஏ the whole square. இல்லன வேற அந்த ஃபார்மட்ல சொன்னா, r r 1 divided by a z, right? இந்த 1 வேணா, a divided by a divided by
z square. Wait. சரி இதை காப்பி பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. ஏ இசட் இருக்கா, இதில் வந்து இசட் ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் காமனாக எடுத்துங்க. காமனாக எடுத்தா ஒன் மைனஸ் ஏ இசட் இன்வர்ஸ்ன்னு கிடைக்கும், இசட் இன்வர்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஏ இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என் a power n u of n க்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா, சரி இதையும் காப்பி பண்ணிக்கங்க, காப்பி பண்ணிக்கங்க, அந்த விஷயத்தையும் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ ஆர்ஓசி வந்து மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து கிரேட்டர் தன் ஏ தான், ஸோ நோ ப்ராப்ளம். அதனால வந்து நான் எதுவும் எழுதலை. ஸோ ஆர்ஓசி வந்து மேக்னெட்டிக் சார்ஜ் கிரேட்டர் தன் ஏ. காப்பி பண்ணிங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், காப்பி பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஸோ டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில விஷயத்தெல்லாம் சிம்பிளிஃபைடாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, காப்பி பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, Z transform of, போன தடவை என்ன பார்த்தோன்னா n a power n u of n தான் நம்ம போன சம்ல கண்டுபிடிச்சோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இசட் ஃபைண்ட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் n plus 1 a power n plus 1 u of n plus 1. ஸோ இதுக்கு கண்டுங்க, இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க, a z inverse divided by 1 minus a z inverse whole squareன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரியா, இந்த கொஸ்டின் இதுக்கு ட்ரை பண்ணுங்க, இந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபைண்ட் த இசட் டிரான்ஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் இன்ட்டு ஏ பவர் என் பிளஸ் ஒன் யூ ஆஃப் என் பிளஸ் ஒன். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் பண்ண நான் சொல்றேன், ஆன்சர் சொல்றேன். என் பிளஸ் ஒன் ஏ பவர் என் பிளஸ் ஒன் யூ ஆஃப் என் பிளஸ் ஒன்னா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். என்ன வரலாம், கெஸ் பண்ண முடியுமா, என்ன கெஸ் பண்ண முடியுமா யாராவது? சரி, a by 1 minus a the whole square, a by 1 minus a z inverse, a by 1 minus a z inverse வரா, the whole square? இல்ல இல்ல, அந்த z inverse வரும். அதாவது நீங்க என்ன என்ன ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி நேம் ஏதாவது சொல்ல முடியுமா, இதுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டி நேம் சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது, டைம் ஷிஃப்டிங் தான். அதாவது இங்கே டைம் ஷிஃப்டிங் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே என் இருக்குல்ல, இப்போ என் இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது, என் பிளஸ் என் இருக்க இடத்துல என்ன ஆகுது, என் பிளஸ் ஒன் வந்துருக்கா. ஸோ இப்போ வந்து என்னன்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்போ வந்து இது வந்து அட்வான்ஸா டிலேடா? அதாவது நம்ம இதில் சொல்லுவோம், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் என் நாட். நீங்கள் என்ன சொல்லி ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ROC வந்து மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து சரிங்களா, இந்த சம் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் செக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொஸ்டின் வேறு எதாவது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ், நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட்
இதே வந்து சும்மா ஒரு வேற மாதிரி கூட மாத்தலாம், வேற மாதிரி கூட மாத்த முடியும். என்னன்னா அதையே சொல்றேன், n plus 1, n plus 1, n plus 1 into a power n plus 1 u of n plus 1 இருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா z டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருப்போம். z டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா a divided by 1 minus a z inverse ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைச்சது, சரிங்களா? ஸோ ஃபர்தராக இதை ஒரு சின்ன சின்ன விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஏ வந்து இந்த சைடு எடுத்துருவாங்க. ஸோ 1 by a n plus 1, இது வந்து என்னன்னா ஏ பவர் என்னு சொல்லலாம், டாட் ஏன்னு சொல்லலாமா, டாட் ஏ டி ஆஃப் என் பிளஸ் ஒன். இது வந்து என்னன்னா ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 1 divided by 1 மைனஸ் ஏ ஜெட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஏவும் கேன்சல்டு. அப்போ வந்து என்னாகுன்னா என் பிளஸ் ஒன் இன்ட்டு ஏ பவர் என் இன்ட்டு யூ ஆஃப் என் பிளஸ் ஒன், அது ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனா 1 divided by 1 மைனஸ் ஏ ஜெட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி கிடைச்சிருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ இதை வந்து இன்னொரு விதமாகவும் எழுதலாம். அதையும் சொல்லிடுறேன், இதை இன்னொரு விதமாகவும் எழுதலாம். என்னென்னா என் பிளஸ் ஒன் இன்ட்டு ஏ பவர் என் இன்ட்டு யூ ஆஃப் என், இதுக்கும் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 1 divided by 1 மைனஸ் ஏசட் இன்வர்ஸ் ஹோல் ஸ்கொயர் தான் கிடைச்சிருக்கும். இது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? இது எப்படி இது மாதிரி இதுவும் சேமாக தான் எழுதியிருக்கேன், ஆனால் இங்கே ரெண்டுமே வந்து மாறலை. என்ன 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 எந்த விதத்தில் இது இப்படி மாறுச்சுன்னு சொல்ல முடியுமா? அதாவது என் பிளஸ் ஒன் ஏ பவர் என் யூஆஃப் என் பிளஸ் ஒன் இருக்குல்ல, அது வந்து என் பிளஸ் ஒன் ஏ பவர் யூஆஃப் என் எழுதியிருக்குல்ல. ஸோ எப்படி வந்ததுன்னு ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ட்ரை பண்ண முடியுமா? சரி, இது என்னன்றது நான் சொல்லிடுறேன் பாருங்க. இங்க n plus 1 இருக்கா, அது இன்ஸ்டன்ட் வந்து என்ன யூனிட் ஸ்டெப் சீக்வன்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ற இன்ஸ்டன்ட் வந்து n equal to minus 1 இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கும். அது n equal to minus 1 இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும், சரிங்களா? ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n equal to minus 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா, n equal to minus 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன வரும்னு பாருங்க. இங்க ஆல்ரெடி வந்து n plus 1 ன்றது ஒரு மல்டிப்ளைங் ஃபேக்டரா இருக்கு. ஸோ மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னாங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதனால இப்போ இன்கேஸ் என் இக்குவல் மைனஸ் ஒன் இருந்தாலும் அது வந்து இந்த இடத்த நெக்லி என்ன பண்ணா அந்த மல்டிப்ளைங் ஃபேக்டர் வந்து எலினேட் பண்ணுது, என் இக்குவல் டு மைனஸ் ஒன்ற விஷயத்தை எலினேட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து என் இக்குவல் டு 0 பிளேஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மாறுது. ஸோ அதாவது யூஆஃப் என் பிளஸ் ஒன் என்ற சொன்னதில் அது வந்து யூஆஃப் என்ன மாதிரி மாற்றிக்கலாம், சரிங்களா? இந்த என் பிளஸ் ஒன்ற மல்டிப்ளைங் ஃபேக்டர் இருக்கும்போது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆர்வ அந்த இதுவும் சேம் தான், 1 divided by 1 மைனஸ் ஏஜெட் இன்வர்ஸ் ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது லாஸ்ட் டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாஸ்டாக கண்டுபிடிச்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்டாக சொன்னால அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மறந்துடாதீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த சொன்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? சார் அது இன்னொரு தடவை சொல்லுங்க சார், புரியல. இது ஆக்சுவலாக என்னன்னா என் பிளஸ் ஒன் ஏ பவர் யூ ஆஃப் என் பிளஸ் ஒன் இருக்குல்ல, அது வந்து எப்படி இது இந்த ஃபர்ஸ்ட் டேமும் இதுவும் ஈக்குவல்ன்றது சொல்ல வரேன், சரிங்களா? பாருங்க, அது இங்கே வந்து என் பிளஸ் ஒன்னு இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக என்னது அட்வான்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டா? அட்வான்ஸ்னு பண்ணும்போது இந்த இடத்துல என் ஈக்குவல் மைனஸ் ஒன்ற பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ என் ஈக்குவல் மைனஸ் ஒன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா நீங்கள் இந்த என் ஈக்குவல் மைனஸ் ஒன்ற மாதிரி வைங்க, அப்போ மைனஸ் ஒன் பிளஸ் பிளஸ் ஒன் வருமா? ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து 0 ஆயிடும். அப்போ 0 இன்ட்டு இந்த சீக்வன்ஸ் வரும். அப்போ 0ன்ற விஷயம் மல்டிப்ளை ஆனால் 0 தானே. ஸோ 0 தானே, அதனால வந்து இது எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்னாகுன்னா இந்த யூஆஃப் என் பிளஸ் ஒன்னை வந்து அதை அந்த பிளஸ் ஒன் இருக்குல்ல அந்த விஷயத்தை எலிமினேட் பண்ணிக்கிட்டு யூ ஆஃப் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த தான் சொல்ல வரேன் இதில், சரிங்களா? ஓகேங்க சார், தேங்க்யூ. நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் எவரன்ஸ்.
சரி ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் தரேன் இன்னொரு ப்ராப்ளம் தரேன் ட்ரை பண்ணுங்க இன்னொரு ப்ராப்ளம் தரேன் என்ன க்வெஸ்சன்னா find the z transform of r of n find the z transform of r of n so r of n வந்து எனக்கு அந்த யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ் மாதிரி சொல்ல முடியுமா r of n வந்து யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ் மாதிரி யார சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க r of n வந்து யூனிட் ஸ்டெப் சீக்வென்ஸ் மாதிரி எப்படி சொல்லுவீங்க ஞாபகம் வந்தா சொல்லுங்க z transform of r of n வந்து n into u of n n into u of n z by கரெக்ட் 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 n into ஏ யோபனே மேம் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா அதையும் சொல்லிடுங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சரி z by z minus a the whole square னு சொல்லுங்க z by z minus a the whole square yeah the whole square okay சரி இப்ப வந்து நான் ஏன் ஏன் இந்த விஷயத்துக்கு வரணும்ன்றத நான் சொல்லிறேன் சரி z trans of இப்ப இதுல வந்து r of n என்ன சொல்ல என்னன்னா n into u of nன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு okay no problem in case இது வந்து u of n வந்து என்ன x of nன்ற மாதிரி இருக்கு கரெக்ட்டா அப்ப வந்து டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா n into x of n னா என்ன வரும் minus z minus z dx of z by dz சரியா dx of z by dz சோ அதான் x of n இருக்க இடத்துல என்ன இருக்கு u of n இருக்கு இங்க வந்து x of n u of n சோ z trans of u of n என்ன வரும் ஞாபகம் இருக்கா z trans of u of n சொல்லுங்க z trans of u of n z by z minus 1 yeah z by z minus 1 ன்றது கரெக்ட் நெக்ஸ்ட் r வேற ஃபார்மட்ல என்ன சொல்லலாம் 1 divided by 1 minus 1 minus 1 minus z inverse கரெக்ட் சோ இது மாதிரி சொல்லலாம் சோ இங்க வந்து roc வந்து magnitude of z வந்து greater than 1 சரிங்களா magnitude of z வந்து greater than 1 இப்போ வந்து இந்த இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இதுதான் வந்து x of z ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x of z பை dz பண்ணும்போது z மைனஸ் 1 இது 1 மைனஸ் z இங்கே 1 பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஸோ பார்த்தீங்கன்னா z இருக்கு இது ஒரு மைனஸ் z கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா மைனஸ் 1 டிவைடட் பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருக்கும் அதாவது இந்த டேர்முக்கு மட்டும் ஸோ ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபர்தராக இது பண்ணும்போது மைனஸ் இசட்னு இருக்கு இதுக்கு வந்து மைனஸ் 1 டிவைட் பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஸோ z பை z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஏ வந்து வரலையா ஏ வரல சரி செக் பண்ணிடுவோம் இதை வந்து வேற ஃபார்மேட்லயே சொல்றோம் செட் z ஸ்கொயர் வந்து காமன் எடுத்தீங்கன்னா 1 minus z இன்வர்ஸ் 1 minus z இன்வர்ஸ் 1 minus z இன்வர்ஸ் the whole square so z inverse divided by 1 minus z inverse the whole square செக் பண்ணுங்க கரெக்டா இந்த ஆன்சர் கரெக்டா தப்பா n into u of n z inverse by 1 minus z inverse the whole square கரெக்ட் செக் பண்ணியாச்சு கரெக்ட் இது வந்து கொஞ்சம் ஏன் இந்த ஏன்ற விஷயம் இங்க n a power n into u of n இருந்தா ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன் a z by z minus a the whole square வரும்னு நினைக்கிறேன் செக் பண்ணுங்க இத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க z divided by z minus 1 the whole square தான் சார் இது வந்து இதுக்கு இதுதான் கரெக்ட் கொஞ்சம் இந்த இந்த விஷயம் வந்து எலிமினேட் பண்ணீங்க இது மட்டும் இல்லன்ற மாதிரி நினைச்சீங்க போதும் சரியா சோ z inverse divided by 1 minus z inverse the whole square கரெக்ட் சரிங்களா நோட் பண்ணிக்கங்க Dear viewers if you like this video then please hit the like button and if you want more videos like this then please subscribe to my channel And I thank you all the learners those who are watching and learning through my videos. I thank you all once again. Thank you.